வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் வாழைக்காய் முட்டை குடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காவோட ரெண்டு ஓரத்தை கட் பண்ணி போட்டுருங்க. ஒவ்வொரு வாழைக்காயும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வாழைக்காய்களை அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா வாழைக்காய் கொலைஞ்சிரும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச வாழைக்காய்களை தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு அதனுடைய தோலை மட்டும் எடுத்துடலாம். வாழைக்காயெல்லாம் தோலெல்லாம் எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கேரட் துருவுறது இருந்தால் அதில் நம்ம வேக வச்ச வாழைக்காய்களை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவணும் அப்படின்னா கரெக்டாக 5 நிமிஷம் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா வாழைக்காய் கொலைஞ்சிரும். அப்போ நம்மளால் இந்த மாதிரி துருவ முடியாது. வழக்கமாக நீங்கள் வாழைக்காய் பொடி மாஸ்க்கு நல்லா வேக வச்சு கையால் மசிச்சு சேர்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வாழைக்காய்களும் துருவியாச்சு. இப்போ இதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ அதோட 1 கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. 2 பல் பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா இந்த மாதிரி விடிச்சு அதோடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். முதல்லயே நம்ம காய் வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு திரும்ப சேர்த்தீங்கன்னா கரெக்டாக அளவாக சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் பொரியெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பொடிமா செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு காரம் அதுவே போதும்னா இது சேர்க்க வேண்டாம். இன்னொரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம், அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும். நம்ம எடுத்து வச்ச 2 முட்டையை இதோட உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. வாழைக்காவை சீவும் பொழுது அந்த பெரிய கண் இருக்கிறதுல கொஞ்சம் துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்னதாக இருக்கிற துருவி ரொம்ப பொடியாக இருக்கும். பாருங்கள், முட்டையெல்லாம் வதங்கின பிறகு நல்லா நம்ம துருவி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது சேர்த்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இடையில கிளறி விடுங்க. இந்த மாதிரி 1-5 நிமிஷம் செஞ்சால் போதும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும்.
இந்த மாதிரி வாழைக்காய் பொடிமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு, நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. தேங்க்யூ.